வாழ்க்கை வரலாறு அதுக்கு முன்னாடி இந்த ஐம்பத்தி ரெண்டு புத்தகங்கள் பற்றி பேசிட்டு இருந்தப்போ தெர் ஆர் பிப்டி டூ புக்ஸ் இந்த ஐம்பத்தி இரண்டு புக் புத்தகங்களும் எப்படி செலக்ட் செய்யப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய முதல்லயே வந்து கேட்டகரிஸ் பிரிச்சு அப்படின்லாம் இல்லைமா அந்த வாரத்தில் நமக்கு என்ன மனதில் தோணுதோ அதுக்கு அடுத்த வாரம் ஏதா படிக்கலான்னு தோணுதோ அதை நோக்கி போவோன்றது தான் ஐடியா அப்படி பார்க்கும் பொழுது யா அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு வந்து சில புத்தகங்கள் வந்து இந்த கடந்த வாரத்தில் நான் துபாயில் இருக்கும் பொழுது துபாயில் எனக்கு பரிசீலிக்கப்பட்ட சில புத்தகங்கள் அந்த புத்தகங்கள்லாம் இந்த ஐம்பத்தி ரெண்டு வார இதில் வரப்போகுது எனக்கு சில புத்தகங்களை ப்ரெசன்ட் செஞ்சுருக்கிற உங்களில் சில பேர் அவங்களுடைய புத்தகங்களும் நிச்சயமாக இங்க வரப்போகுது ஸோ வாரம் ஒரு புத்தகம் அப்படின்றது வந்து அதாவது நமக்கு எந்த புத்தகம் எழுதியிருக்கோ அது வரட்டுமே அப்படின்றது தான் ஐடியா நம்ம இப்போ ஹிட்லருக்கு வந்துடுவோம் நான் வந்து மீண்டும் மீண்டும் படித்து ஆச்சரியப்படுகிற அல்லது மீண்டும் மீண்டும் பார்த்து ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசான் பிரைம்லேயும் நீங்கள் போய் ஹிட்லர்னு நடித்தா ஏகப்பட்ட டாக்குமெண்டிஸ் ஏகப்பட்ட மூவிஸ் பேஸ்டான் ஹிட்லர் அதாவது நாசி ரெசியூம்னு வாங்க அந்த நாசிக்களினுடைய எக்கச்சக்கமான புத்தகங்கள் சாரி மூவிஸும் டாக்குமெண்ட்ரிஸும் நீங்கள் பார்க்க முடியும் இந்த டாக்குமெண்ட்ரிஸும் மூவிஸும் அந்த காலகட்டத்தினுடைய சில பக்கங்களை வந்து நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும் அது நம நமக்குள்ளே ஏற்படுத்துகிற விஷயமே ரொம்ப பெரியது அது வந்து அதுவே நமக்குள்ளே நிறைய டே அப்பா இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்களே அப்படின்னு தோணும் பட் புத்தகமாக வாசிக்கிறப்போ நான் நிறைய ஹிட்லர் பற்றிய புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன் இந்த புத்தகம் வந்து ஒரு மாதிரி நடுநிலைமையாக ரொம்ப ஹிட்லரை வில்ல அப்படின்னு சொல்லிடாமல் அதே சமயத்தில் ரொம்ப ஹீரோன்னும் சொல்லிடாமல் ரெண்டுத்துக்கும் இடையில் அவர் யார் அவர் அப்படின்றத வந்து சொல்லுது இங்கே இருக்கிறதுல எத்தனை பேர் முதல்ல இந்த ஹிட்லர் புத்தகத்தை வாசிச்சிங்க கன் யூ டைப் ஹியர் எஸ் ஐ ஹேவ் ஃபினிஷ்ட் ஹிட்லர்ன்றவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத ஒன் லைனில் உங்களால் டைப் பண்ண முடியுமா நீங்கள் டைப் பண்ணுங்க இதுக்கடையில் இந்த புத்தகத்தில் வந்து இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து மூன்று விதமாக பிரிக்க முடியும் முதல் பகுதி வந்து ஹிட்லர் அப்படின்ற ஒரு சாதாரண மனிதர் ரொம்ப மிக சாதாரண மனிதர் அவர் வந்து புதிய உயரங்களை அடையிறத நோக்கி எப்படி வந்து உலகம் அவரை வந்து அவருக்கு சில விஷயங்களை உலகம் கொடுக்குது அதிலிருந்து தான் அவர் மாறுறார் இது வந்து ஒரு ஒரு பகுதியை வச்சுக்கலாம் ரெண்டாவது வந்து அவர் வந்து ஒரு ஒரு அதிகாரத்தை நோக்கி அவர் நகர்ற பொழுது அதிகாரத்துக்கு டாப் லெவலுக்கு வரணுன்னா சில விஷயங்களை செஞ்சாகணும் அதை நோக்கி அவர் தன்னை செய்ய ஆரம்பிக்கிறார் அதுக்கு பிறகு அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் அவரோட இப்போ நீங்கள் இங்கே டைப் பண்ணுறீங்களே இந்த ஈவில் அப்படின்ற இந்த ஒரு முகம் வந்து வெளியில் வருது ஸோ பொதுவாக சொல்லுவாங்க ஒரு ஒருத்தனை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா அவனுக்கிட்ட தலைமை பதவியை கொடுப்பாங்க ஏன்னா தலைமை பதவியை கொடுத்ததுக்கப்புறம் அவன் எப்படி நடந்துக்கிறானோ அதுதான் அவன் இந்த மாதிரியான ஒரு மூணு பகுதியா இந்த புக்கை வந்து பிடிச்சல் பிரிச்சல்லாம் இந்த முதல் பகுதியில் வந்து ஹிட்லர்ன்றவர் ஒரு பேச்சாளர் இல்லை அவர் வந்து ஒரு 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 சாதாரண மனிதர் சாதாரண யதார்த்தமான மனிதர் ஹிட்லர் பேசினதை நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ரிஸ்ல போய் பார்க்கணும் இங்க தமிழ்ல இப்போ சில பொலிட்டிக்கல் லீடர்ஸு அப்புறம் நார்த்தில் நம்ம இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கிற நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் ஸோ இன்னைக்கு கவர்மெண்ட்டில் இருக்கிற சில லீடர்ஸ் இவங்க பேசுகிறது கிட்டத்தட்ட அவரு ஹிட்லர் பேசுகிற அதே ஸ்பீச் ஸ்டைலில் இருக்கும் இன்னும் சரியாக சொல்லணுன்னா பேசிகிட்டே இருக்கிறது சாதாரணமாக பேசுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெம்போவை ரைஸ் பண்ணி எங்களால் முடியுமென்றால் அப்படின்னு போய் நிறுத்துறது அப்புறம் வந்து கொண்டுடுவேன் வெட்டிடுவேன் அந்த வார்த்தைகள் கொண்டு வர்றது அப்புறம் வந்து புதிய இந்தியா இந்தியா என்கிற ஒரு கனவு இந்தியர்கள் இந்தியர்கள் வந்து யாருக்கும் செலச்சவங்கள் இல்லை இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் இப்போ பேசுகிறாங்க இல்லையா இதே லாங்குவேஜை தான் ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து ரெண்டாவது பகுதியில் பேச்சில் அதாவது ஜெர்மானியர்கள் அப்படின்ற ஒரு பேச்சை நோக்கி தன்னுடைய இன்டென்ட் நோக்கத்தை மயங்கின ஜெர்மானியர்கள் தான் இந்த மொத்த அதாவது இதுக்கு வந்து ஹிட்லர் மட்டுமே ஹிட்லர் பற்றிய சொல்லப்படுகிற அத்துணை அழிவுகளுக்கும் ஹிட்லர் மட்டுமே காரணம் அந்த காலகட்டத்தில் அவருடைய பேச்சுக்கு மயங்கி தன் கண்ணுக்கு முன்னே நடக்கிற சரி தவற கேள்வி கேட்காத அத்துணை மனிதர்களும் அத்துணை அதிகாரிகளும் அத்துணை டாப் லெவல் பீப்புளும் அவ்வளவு பேருமே நிச்சயமாக வந்து தவறு செய்தவர்கள் தான் ஸோ ஹிட்லர்ன்றவர் ஒரு ஒரு அவர் இனிஷியேட் பண்ணார் பண்ணாமல் இல்லை நிச்சயமாக அவர் இனிஷியேட் பண்ணார் அந்த இனிஷியேட் செஞ்சதில் தான் இவ்வளவும் நடந்தது அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் கண்ணிருந்தும் குருடாய் காதிருந்தும் செவிடாய் இருந்த மனிதர்கள் மற்றவங்களுக்கு தானே நடக்குது நமக்கு நடக்காது அப்படின்னு இருந்தவங்க யூதர்களுக்கு தானே இந்த பிரச்சனை நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இருந்தவங்க கடைசியாக ஒட்டுமொத்த உலக நாடுகளும் வந்து அடிக்கும்பொழுது தான் அவங்களுக்கு புரிஞ்சது ஓ இது நம்முடைய பிரச்சனை அப்படி ஹிட்லர் வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எந்த ஒரு நாட்டுக்குமான அளவுகோல்னு நான் அவரை சொல்வேன் இப்போ இந்த முதல் பகுதிக்கு வருவோம் ஹிட்லர் ஒரு ரொம்ப யதார்த்தமான சாதாரணமான ஒரு மனிதர் அவங்க அப்பா வந்து ஒரு அரசாங்க வேலையில் சேர்த்தணுன்றதை தவிர ஒன்றும் பெரிய கனவுகள் இல்லை அந்த அரசாங்க வேலையில் சேர்க்குறதுக்கு இவரை கூட்டிகிட்டு போகும்போது அதில் இருந்து மறுப்பு தெரிவித்து வெளியில் ஓடி வருகிற மனிதர் இவர் இவருக்கு ஏன் அந்த வேலை வந்து பிடிக்கலை இருந்தே நான் இந்த இருந்து மட்டும் எஸன்ஸ் எடுக்கலை இவரை பற்றி நான் ஏற்கனவே படித்திருக்கிற பல புத்தகங்களினுடைய பல டாக்குமெண்ட்ரிஸ்னுடைய தொகுப்பை இந்த புத்தகத்தின் வழியாக உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு வேலைய மீண்டும் மீண்டும் அதே வேலையை அதே மாதிரி செய்கிறது அப்படின்றது ஹிட்லருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இல் நெவர் டேக் இட் ஒரு 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 விஷயம் இருக்குது அது அந்த வேலையை அதே மாதிரி அதாவது இப்போ ப்ரொடக்ஷன் லைனில் சொல்வாங்க கம்பெனிஸில் ப்ரொடக்ஷன் லைனில் வந்து ஒருத்தரை நிறுத்திட்டோன்னா அவர் டெய்லி வெரிஃபை பண்ணுறதுனா வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பார் அவ்வளோதான் அதுதான் அவரோட வேலை வேறு எதுவுமே வேலை இல்லை அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை வாழறதுக்கு ஹிட்லர் இஸ் நாட் ரெடி எப்பவுமே அவர் ரெடியாக இல்லை அப்போது அவர் வந்து ஒரு ஒரு அவருடைய சைக்காலஜி படி யோசிச்சு பார்த்தா அவர் வந்து ஏதாவது வித்தியாசமாக புதுசாக செய்யக்கூடிய மனிதர் இன்னும் சரியாக சொல்லணும்னா ஆரம்ப காலத்தில் அவருக்கு ஓவியங்களில் வந்து ஓவியம் வரைகிறதுல பெரும் ஆர்வம் இருந்தது பெரிய சூப்பராக வரைஞ்சாருன்றதுலாம் இல்லை ஓவியம் வரைகிறதுல ஆர்வம் இருந்தது அவ்வளோதான் நம்மளால் நம்ப முடியுதா ஓவியம் வரைகிறது ஆர்வம் இருந்த ஒரு மனிதர் தான் உலகத்தின் அதிகபட்ச கொலைகளுக்கு காரணம் அப்படின்றத நம்மளால் நம்ப முடியுதா ஸோ இந்த முதல் பகுதியில் வந்து அவர் அவர் இருந்த நாட்டில் இருந்து ஜெர்மனிக்கு போகணுன்றது அவருடைய மிக மிக முக்கியமான ஒரு கனவு மாதிரி வச்சுருக்காரு அதை அதனால் ஜெர்மனிக்கு வரார் ஜெர்மனியில் வந்து அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓவியக் கல்லூரியில் சேர்ந்துட்டதாக போய் சொல்கிறாரு ஓவிய கல்லூரியில் அவரோட ஓவியங்களை வந்து பாராட்டுறாங்கன்னு பேச ஆரம்பிக்கிறாரு உலகம் அதை நம்ப துவங்குகிறது நல்லா கவனிங்க தன்னை பற்றி தானே பாராட்டி கொள்வதை உலகம் நம்புகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு மனிதர் அதாவது ஹிட்லர் என்ன வேணாலும் பேசலாம் இந்த உலகம் நம்புன்ற இடத்துக்கு வர்றார் இது இந்த புத்தகத்தில் மட்டும் இல்லை அவரை பற்றிய டாக்குமெண்ட்ரிஸ்லையும் மற்ற புத்தகங்கள்லையும் மிக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் ஒரு வரி எப்பவுமே நீங்கள் சொல்கிறத எல்லாத்தையும் உலகம் நம்புது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் சொல்கிறத எல்லாம் உலகம் நம்புதுன்னு நீங்கள் நினைக்கும் பொழுது நீங்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதற்கான மிகப்பெரிய சாம்பிள் வந்து ஹிட்லர் ஏன்னா என்ன சொன்னாலும் உலகம் நம்பும் ஒரு காலகட்டத்தில் ஹிட்லர் வந்து ஜெர்மனியில் தான் சூரியன் உதிக்கும் ஜெர்மனியில் தான் சூரியன் மறையும் சொன்னால் அங்கே இருந்த மக் மக்கள் வந்து அதுக்கு கைதட்டுற நிலைமையில் இருந்தாங்க அந்த லெவலுக்கான பேச்சில் மயக்கிற தன்மை பேச்சில் மயக்கிற தன்மை அது வந்து அவர்கிட்ட இருந்தது ஸோ இது இருக்கு இது நடந்துகிட்டு இருக்கும்போது தான் முதலாம் உலக போர் நிறைய மனிதர்களுக்கு இன்னும் புரியாத விஷயமா இருக்கிறது ரெண்டாம் உலக போர் ஹிட்லரால் தான் நடந்தது ஹிட்லரால் தான் இவ்வளவு அழிவு அப்படின்னு மீண்டும் மீண்டும் பேசுகிறோம் ஆனா முதலாம் உலக போர்னுடைய தொடர்ச்சி தான் இரண்டாம் உலக போர் முதலாம் உலக போர்ல ஜெர்மனி தோற்ற பொழுது ஜெர்மனிக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் இதுக்கு வந்து பிரான்ஸ் இங்கிலாந்து இன்னும் மற்ற நாடுகள்லாம் இதுக்கு பொறுப்பு ஸோ இந்த இரண்டாம் உலக போர் நடக்கிறதுக்கும் இரண்டாம் உலக போர்ல ஹிட்லர்னு ஒருத்தர் வந்து உலகத்தையே அச்சுறுத்த ஆள மாறுறதுக்கும் அடிப்படை சீடு விதை எங்கே போடப்பட்டதுன்னா அது முதலாம் உலக போரில் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஹிட்லர்னு ஒருத்தர் பதவிக்கு மேலே வர்றதுக்காக இப்படி பண்ணார் அப்படின்னு அப்படி இல்லை அவர் வந்து ஒரு முதலாம் உலக போரில் ஜெர்மனிக்கு இழைக்கப்பட்ட அநியாயங்களை வந்து அவர் கவனிக்கிறார் அவர் ஜெர்மனிக்கு என்ன இழைக்கப்பட்ட அநியாயம் முதலாம் உலக போரில் மொத்த போர்னுடைய செலவு அந்த ட்ரீட்டி ஆஃப் சலைஸ் அதில் மொத்த போர்னுடைய செலவு இந்த போர்னால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான ஈ ஈடு தொகை இதையெல்லாம் ஜெர்மனி தான் கொடுக்கணும் அந்த ஜெர்மனி வந்து அதை மொத்தமாக கொடுக்க முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும்னு ஜெர்மனி மேலே போடுறாங்க அப்படி போடுறதுக்கான காரணம் என்னென்னா ஜெர்மனி வாழ்க்கையில் எழுந்தே வரக்கூடாது இதோட ஜெர்மனி அவ்வளவுதான் தான் கதையை முடிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம் அப்படிதான் அது வந்து போடப்படுது அதை வந்து அப்போ உள்ள கவர்மெண்ட்டும் அப்போ உள்ள சூழ்நிலைகளும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க வேறு வழி இல்லை ஸோ அவங்க வந்து அப்போ இருக்கிற கிங்கு அப்போ இருக்கிற சிஸ்டம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மாதா மாதம் அவங்களுக்கு கொடுக்குது நல்லாவே தெரியுது அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே வந்தால் ஜெர்மனின்னு ஒரு நாடு வந்து பேங்க்ரப்ட் திவாலாகி போகும்ன்றது தெரியுது ஆனாலும் அது நடக்குது ஏன் நடக்குது அப்படின்னா இங்கே ராஜூ சார் எழுதியிருக்கிற ஃப்ரான்ஸ் ஜெர்மன் ரஷ்யான்றவங்க அவங்க வந்து அந்த கண்ட்ரியினுடைய சூப்பர் பவர்ஸ் அவங்களுடைய சுப்பீரியாரிட்டி அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவரை பயன்படுத்தி தான் இதை கொண்டு வராங்க முதலாம் உலக போரில் நம்ம இன்னும் ரெண்டாம் உலக போரை பற்றி பேசவே இல்லை அங்கே தான் ஹிட்லர் வராது முதலாம் உலக போர் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதில் ஹிட்லரோட அதில் அந்த முதலாம் உலக போரில் நடந்த விஷயங்களை ஒஸ்தாரா அப்படின்ற ஒரு பத்திரிகையில் அங்கே நடந்த அதாவது குறிப்பாக ஜெர்மனிக்கு நடந்த அநியாயங்களை பற்றி எழுதுறத ஹிட்லர் படிக்க இருந்து தான் சாதாரணமான ஒரு ஹிட்லர மனிதர் இவ்வளவு பெரிய ஆளாக மாறுறார் ஸோ ஹிட்லர் அப்படின்றவர் வந்து பிறந்ததுலேருந்தே நான் ஜெர்மானியன் நான் வந்து ஜெர்மனியை கட்டமைப்பேன் அப்படின்லாம் வளர் வளரல அவர் முதலாம் உலக போரில் ஜெர்மனிக்கு இழைக்கப்பட்ட அநீதி அநியாயங்கள் அதை வந்து அது அதிலும் குறிப்பாக ஜெர்மனியோட இரும்பு தாது பொருட்கள் ஜெர்மனிக்கு எது இதெல்லாம் வளத்தை கொடுக்குமோ அதையெல்லாம் அந்த அலைஸ் நேச நாடுகள் அப்படின்னு சொல்கிற நாடுகள் வந்து எடுத்துக்கிச்சு ஸோ என்கிட்ட இருக்கிற வளத்தை கொடுக்கிற பகுதிகளையும் எடுத்துட்டீங்க நடந்த போர்லையும் நான் தோற்றுருக்கிறேன் தோற்றதுக்கான செலவையும் என் தலையிலே கட்டுறீங்க அந்த செலவுகளுக்கான தொகை வட்டியோடு சேர்த்து நான் மாதம் மாதம் கட்டிக்கிட்டே வரணுன்றீங்க இப்படி நான் கட்டிக்கிட்டே வந்தால் என் கண்ட்ரி ஒன்றுமே இல்லாமல் போயிடும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தும் நீங்கள் என் தலையிலே அதை கட்டுறீங்க அப்போது இது எவ்வளவு பெரிய அநீதி அப்படின்னு கேட்க அப்போ இருந்த மன்னரால முடியல ஆனால் ஹிட்லரால் அப்படி கேட்கணும்னு தோணுச்சு அவராலேயும் முடியல ஆனால் தோணுச்சு அவர் இது அநீதியாச்சே இது தவறாச்சே அப்படின்னு தோணுச்சு இப்போ முதலாம் உலக போர் நடந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வர அமைதியாக இருக்குது எல்லாம் உலகமே அமைதியாக இருக்குது எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா முதலாம் உலக போர் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாங்க கிடையாது முதலாம் உலக போர்னுடைய பிஏயுஎஸ்சி பாஸ் தான் அந்த அமைதி என்ன கேட்டால் முதலாம் உலக போர் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்து திரும்பவும் ஸ்டார்ட் ஆனது தான் இரண்டாம் உலக போர் இப்போ இந்த அமைதியாக இருந்த நேரத்தில் தான் ஹிட்லர்னு ஒருத்தர் தனக்கான கலம் களத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறார் இந்த களம் இவ்வளவு தான் என்னது இது ஜெர்மனிக்கு இணைக்கப்பட்ட அநீதி அவர் என்ன பண்ணுறாரு முதல்ல ஒரு ஒரு இராணுவத்தில் சேர்றாரு ஒரு சின்ன ஒரு கார்டு போஸ்ட்மேன் மாதிரியான ஒரு வேலை தான் அவருக்கு ஆனால் அவர் மெயின் எழுதுறது வந்து என்னமோ ஒரு பெரிய சாதி போர் முனையில் சாதிச்சேன்ற மாதிரி எழுதுவார் அது ஹிட்லருக்கே உண்டான பிரச்சனை நேசிசம் சொல்லுவாங்க இல்லையா தன்னை பற்றி தானே பெருமையாக பேசிக்கொண்டே இருப்பது அது அவருக்கு உண்டான பிரச்சனை அதோடு தான் அந்த மனிதர் இங்கே வர்றாரு ஒரு மனிதருக்கு தன்னை பற்றி தானே புகழ்ந்து பேசுகிற கேரக்டர் இருக்கு அவர் இருக்கிற அவரோட நாடே இல்லை இத்தனைக்கும் அவர் இருக்கிற நாட்டுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுது அந்த அநீதி இழைக்கப்படுறத அவர் பாக்குறாரு இந்த அநீதி இழைக்கப்படுகிற இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு என்னால் மட்டுமே அதை கொண்டு வர முடியும் அப்படின்னு பேசுறது அவருக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா அவருக்கு தன்னை பற்றி பேசுவது ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தது தான் ஹிட்லர் ஸோ ஹிட்லருன்றது ஏதோ சும்மா ஒரு பிறந்ததுலேருந்தே அப்படியே வாராக வந்துட்டாரன்றதில்லை சூழலும் முதலாம் உலகப் போரில் இழைக்கப்பட்ட அநீதியும் ஒரு நாட்டினுடைய பிரச்சனைகளும் வேறு வழியே இல்லாமல் அந்த நாட்டு மக்கள் இருக்காங்க அந்த நேரத்தில் இவர் பேச ஆரம்பிக்கிறது தான் ஹிட்லருன்றவரை நோக்கி மக்கள் வந்து ஆடு ஆட்டு ஆட்டு மந்தை கூட்டமாக என்ன சொன்னாலும் கேட்டுக்கலான்ற லெவலுக்கு போகிறதுக்கான காரணங்கள் இது இப்போ நம்ம களத்தை பார்த்துட்டோம் இப்போ அவர் வந்து ஆர்மியில் சேர்கிறாரு ஆர்மியிலேருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறாரு அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறாரு நான் ரொம்ப சுருக்கமாக இதை சொல்லிகிட்டே வரேன் ஏன்னா நம்ம பிற்காலத்தில் பேச வேண்டியது நிறைய இருக்குது ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறாரு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் அவருக்கு அவருடைய சிந்தனைகள் வந்து அங்கே சரியாக வரல ஸோ அதிலேருந்து அவர் பேக் சொல்கிறாரு அடுத்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வர்றாரு அதில் அவர் வந்து மிகப்பெரிய லெவலுக்கு வருவார்னு சில பேர் கணிக்கிறாங்க ஸோ அவர் பேச ஆரம்பிக்கிறாரு அவர் அடுத்தடுத்த உயரங்களை நோக்கி நகர்றாரு இதெல்லாம் நடக்குது இது எல்லாமே அவருக்கு நடக்குது ஒரு கட்டத்தில் அவர் வந்து இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு த்ரெட்டாக மாறுறாரு இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அரெஸ்ட் பண்ணி ரிலீஸ் ஆகிடுறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து பொலிட்டிக்கலாக சரி வராது ஆர்மி சைடில் தான் சரியாக வரும் நம்ம வந்து சடனாக இன்வைட் பண்ணி நம்ம தான் அடுத்த அமைச்சர்ன்றதை நோக்கி நகரணும்னு அது முடிவு பண்ணுறாரு அதை நோக்கி அவர் நகர்றாரு ஆனால் அந்த கூப்புன்னு சொல்லுவாங்க சிஓயூபி கூப் கூ அப்படின்வாங்க ஸோ அதை இருக்கிற ஆட்சியை வந்து கலைச்சிட்டு நான் தான் அதிபர்னு சொல்லிக்கிறது அந்த முயற்சியும் ஃபெயிலியர் ஆகுது அவர் வந்து ஜெயிலில் போடுறாங்க ஜெயிலில் அந்த ஜெயிலில் இருக்கும்போது தான் மெயின் கேம்ப் எழுதுறாரு அது நான் நான் மெயின் கேம்ப் அப்படின்னா ஐ திங்க் நானே தலைவர்னு நினைக்கிறேன் நீங்கள் அந்த 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 புத்தகத்தினுடைய இருந்து அந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்தாலே அதுவே வந்து நமக்கு வந்து இப்படி ஒரு மனுஷனான்னு தோணும் தன்னை பற்றியே பேசுகிற ஒரு மனிதனாக இருப்பார் அதில் எரிகோ அப்புறம் அதற்கு பிறகு இருந்து அவர் வெளியில் வர்றது நடக்குது பொலிட்டிக்கல் பார்ட்டி நேஷ் இந்த நாசி அப்படின்றது என்ன நேஷ்னல் சோஷியலிஸ்ட் பார்ட்டி மெம்பர் ஆஃப் நேஷ்னல் சோஷியலிஸ்ட் பார்ட்டி நம்ம வந்து நேஷ்னலில் என்ஏ சோஷியலிஸ்டில் நம்ம சாரி ஸோ SOCIA அது பண்ணுவோம் இல்லையா அதில் வந்து அவங்க வந்து Z போடுறாங்க ஸோ NA, ஐ இதை தான் வந்து எடுக்கிறாங்க So, Make எஃப் uh, My Struggle sorry, sorry, நானே தலைவன்ல My Struggle, அனா ஆனால் அதில் இருக்கிறதெல்லாம் நான் தான் தலைவன்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு ஸோ இந்த 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 முறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகர்றாங்க இவர் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாகிறாரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக இவர் அதாவது முதல் தேர்தலில் சுமாரான வெற்றி அடுத்த தேர்தலில் நல்ல வெற்றி அதற்கடுத்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி ஆனாலும் சான்சலர் ஆக முடியாது அங்கே சான்சலராக இருக்கிறவரோட பேர் என்ன ஹிண்டன் பேருக்கு இப்போது ஒரு ஹிண்டன்பெர்க் சுத்திட்டு இருக்கு இதே உள்ள ஹிண்டன்பெர்க் தான் அங்கே அப்போ வந்து சான்சலராக இருக்கார் ஸோ அவர் இவருக்கான சில இவரை வந்து இவரை நம்புறதுக்கு அவர் தயாராக இல்லை அதனால் மற்றவர்கள் மூலியமாக இவருடைய பவர்ஸை குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுறார் இந்த அரசியலுக்கே உண்டான போராட்டங்கள் வந்து அந்த இரண்டாம் பாகத்தில் ரொம்ப நீளமாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இவ்வளவையும் கடந்து அவர் வந்து அவர் தான் எல்லாம் அப்படின்னு ஆயிடுறார் அவர் தான் எல்லாம் அப்படின்னு ஆயிடுறாரு நல்லா கவனிங்க அவர் தான் எல்லாம் அப்படின்னு ஆயிடுறாரு அங்கேருந்து அவர் தான் எல்லாம் அப்படின்னு ஆனதுக்கு பிறகு தான் ஒரிஜினல் ஹிட்லர் வெளியில் வர்றார் அங்கே ஒரு ஹிட்லர் வந்து பர்சனாலிட்டியை அவர் டிஃபைன் பண்ணுறார் ஹியூமனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது அவரோட டெஃபினேஷனை கேட்குறீங்களா ஹவு ஹி டிஃபைன்ஸ் ஹியூமன் பீயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவர் வந்து ஹியூமன் பீயிங் ஃபர்ஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னா அது வந்து அவரோட ரேஸ் இனத்தின் அடிப்படையில் முடிவு செய்யப்படும் நம்ப முடியுதா இப்போ நான் வந்து இங்கே யார் யாரோ பேர் இருக்குது ராஜு ராமலிங்கம் சார் யாமினி ரமபிரபா அப்படிலாம் இருக்கீங்க இல்லையா நான் வந்து உங் உங்களை பார்க்கறதுலேருந்து நகர்ந்து உங்களுடைய இனத்தை பார்த்து தான் நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட பேசவே ஆரம்பிப்பேன் உங்களை மனுஷனாகவே மதிப்பேன் ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவர் ஹியூமன்னாக அவர் டிஃபைன் பண்ணுறாரு இதுதான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பர்சனாலிட்டி அந்த ஹியூமன்றவரோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது இது ரெண்டாவது அவங்க வந்து நல்ல ஆட்களாக இருக்காங்க இப்போ யூதர்களை கொல்றதுக்கான காரணம் பின் பின்னாடி வருது அதை பற்றி நம்ம படி பார்க்க போகிறோம் அந்த கொள்வதுக்கான காரணத்தில் அவர் சொல்கிற முக்கியமான காரணம் ஒன்று அவங்களால தான் ஜெர்மனி தோத்துச்சு முதலாம் உலக போரில் ரெண்டாவது காரணமாக அவர் சொல்கிறது வந்து அவங்க யூஸ்லெஸ் அவங்க வந்து எதற்கும் லாயக்கற்றவர்கள் எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் அப்ப அவங்கள கொன்று குவிக்கணும் அப்படின்ற இடத்துக்கு அவர் வர்றார் அப்போ ரெண்டாவது பாயிண்டா அவர் ஹியூமனை எப்படி டிஃபைன் பண்ணார்னா பர்சனாலிட்டி மூணாவது பாயிண்ட்டு ஃபைட்டிங் ஸ்பிரிட் எந்த அளவுக்கு ஒரு ஹியூமன் வந்து ஃபைட் பண்ணுறானோ அவன் தான் ஹியூமன் இப்போ நீங்கள் ஃபைட்டிங் ஸ்பிரிட் உங்கள்கிட்ட இல்லைன்னா இப்போ யாமினிட்ட எந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டும் இல்லைன்னா ஹிட்லர் அப்படின்றவர் ஹியூமனாகவே மதிக்க மாட்டார் அவங்களை அவருக்கு ஃபர்ஸ்ட் இனம் இனம்னால் அவர் ஜெர்மனி இனமாக இருக்கணும் ஏன்னா ஜெர்மன் ஆரியன் ஆரிய இனம் அதுதான் வந்து உலகத்திலேயே ரொம்ப ஹையஸ்ட் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஸோ அந்த இனத்தில் இருந்தால் தான் நீ ஹியூமன் அடுத்தது உன்னுடைய பர்சனாலிட்டி நல்லா இருக்கணும் அடுத்தது உங்கள்கிட்ட ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கணும் இந்த மூணு இருந்தால் தான் நீ மனுஷன் அப்படின்னு அவர் ஒரு அவர் இங்கேருந்து தான் வித்தியாசமான ஹிட்லர் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கிறார் இப்போ இது நடக்கும் பொழுதே நான் இன்னும் சில விஷயங்கள சொல்லணும் ஆட்சிக்கு வந்துடுறாரு பொருளாதாரத்தில் ஜெர்மனியை வந்து பேச்சுனா ஈஸியாச்சே உலகத்தில் எல்லாரும் பேசிட்டு போயிடலாம் இன்னைக்கு நம்ம நாட்டில் பேசாததா எவ்வளவோ பேசிட்டு போயிடலாம் ஸோ ஜெர்மனியை எப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் ஆஹா ஓஹோ எல்லாம் பண்ணுறாரு ஆனால் எதையும் செய்ய முடியல எதையும் செய்ய முடியல அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்கள் செய்கிறாரு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதெல்லாம் எதிர்பார்த்த ரிசல்ட் வரலை அப்போ மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி வரும் எல்லாம் பேசுகிறாரு பண்ணுறாரு ஆனால் ஒன்றும் வரலையே ரிசல்ட் வரலையேன்னு அப்போ மக்களை நீங்கள் தன்னுடைய தவறுகளை நோக்கி மக்களை யோசிக்க வச்சிங்கன்னா நமக்கு அது பிரச்சனை அப்போ மக்களை வேறு ஏதாவது செய்ய வைக்கணும் இப்போ இந்த புத்தகத்தினுடைய கோர் ஏரியாவுக்கு நான் வரேன் இப்போ நம்ம பேச அடுத்து பேச போகிற பத்து நிமிடம்தான் இந்த புத்தகத்தினுடைய எசன்ஸாக நான் நினைக்கிறேன் அதே எசன்ஸ் தான் நம்ம நாட்டுக்கும் பொருந்தும் எந்த நாட்டுக்கும் பொருந்தும் தன்கிட்ட ஜெர்மனியினுடைய பொருளாதாரம் பெரும் உயரத்தை அடைவதற்கான சூத்திரம் ஃபார்முலா இல்லை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் அடுத்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறார் என்ன ஆயுதம் தன் சொந்த நாட்டு மக்களை இரண்டு பிரிவாக பிரிக்கிறார் ஒன்று ஜெர்மனியன் இன்னொன்று யூதர்கள் யூதர்கள்தான் யூதர்களால் தான் நம்ம தோ தோன்றார் யூதர்கள்தான் நம்முடைய வருமானம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் ஏன்னா அவங்க தனியாக வளர்றாங்கன்றார் யூதர்கள் யூஸ்லெஸ் அவங்களுக்கும் சேர்த்து நாம் சம்பாதிக்கிறதுனால தான் ஜெர்மனி முன்னேறலைன்றார் கட்ட விழ்த்து விடப்படுகிற யூதர்களுக்கு எதிரான வார்த்தைகள் நல்ல கவனிங்க ஒரு நாட்டில் ஜெர்மனின்னு ஒரு ஜெர்மனியன் அப்படின்னு ஒரு இனமோ யூதர்கள் அப்படின்னு ஒரு இனமும் இருக்குன்னு வச்சுக்கோம் ஒரு கம்யூனிட்டி அல்லது இனம் என்னவோ இதில் ரெண்டும் சேர்ந்தது தான் ஜெர்மனி ஆனால் அவர் மெதுவாக என்ன பண்ணுறாரு யூதர்களால் தான் நமக்கு எல்லா பிரச்சனைகளும் அப்படின்னு ஜெர்மானியர்களை நம்ப வைக்கிறார் மீண்டும் சொல்கிறேன் யூதர்களால் தான் எல்லா பிரச்சனையும் ஜெர்மனியர்களை நம்ப வைக்கிறாரு யார் நம்ப வைக்கிறது டாப் லெவலில் இருக்கிற ஒரு மனிதர் மூன்றரை மணி நேரம் டெய்லி ஆஃபீஸ்க்கு வர்றவர் தன்னுடைய மனதில் என்ன தோணுதோ அதை அவர் பேசுறது தான் அவ்வளவுதான் அது அவ்வளவுதான் அந்த நாட்டினுடைய எதிர்காலம் அப்ப அவரு அவருக்கு வந்து ரெகுலராக அவர் அந்த நாட்டுக்கு எதோ செய்வேன் அது செய்வேன் இது செய்வேன்னு சொன்ன எந்த விஷயத்தையும் அவரால் செய்ய முடியல ரிசல்ட் கொண்டு வர முடியல அஃப்கோர்ஸ் ஹி ஹஸ் டன் மெனி திங்ஸ் மெனி ஆட்டோமொபைல் வந்து அவருடைய காலகட்டத்தில் தான் ஆட்டோ பான் அப்படின்றது வந்து அவருடைய காலகட்டத்தில் வந்தது தான் இன்னும் ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லவா போக்ஸ்வேகன் கார் இன்னைக்கு நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிற போக்ஸ்வேகன் கார் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது இன்னும் சரியாக சொல்லணும்னா அவர் உருவாக்கியது உலகத்தில் இருக்கிற காத்துணை கார்களுக்கும் போட்டியாக ஒரு கார் வந்து ஜெர்மனியில் வரணும் அப்படின்னு போக்ஸ்வேகன் அப்படின்னு அவர் அவர் வந்து முன்னிருந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டில் கொண்டு வந்தது தான் இந்த கார் ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சாலுமே அவரால் அவர் என்ன சொன்னாரோ அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல எப்போவுமே அரசியலில் இருக்கிறவங்க டாப் லெவலில் இருக்கிறவங்க தான் சொன்னதை செய்ய முடியல என்னும் பொழுது மக்களை பிரித்தாள்கிற சூழ்ச்சிக்கு வருவாங்க சசிகலா அழகர் சாமி கேட்குற இது தவறு இல்லையா சார்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறு ஒரு ஆளுமைக்கு தான் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாத பொழுது இந்த மாதிரியான கேவலமான தேவையற்ற சிந்தனைகளில் இறங்குவாங்க என்ன கேவலமான தேவையற்ற சொந்தன தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே ஒரு பிரிவை இன்னொரு பிரிவுக்கு அடிச்சுக்க வைக்கிறது இதை விட ஒரு கொடுமை ஏதாவது உண்டா இப்போ என்ன ஆச்சு சராசரி சாலைகளில் என்ன ஆச்சு யூதர்களுக்குன்னு தனி ட்ரெஸ்ஸு யூதர்களுக்குன்னு இங்கே வந்து எம்பளம் இருக்கும் ஒரு ஸ்டார் எம்பளம் இருக்கும் அவங்க இந்த டேவிட் ஸ்டார்னு போல் அதை போட்டிருக்கணும் அதை போட் அதாவது உங்களை பார்த்தா எனக்கு யூதர்னு தெரியணும் தெரிஞ்சால் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் இல் ட்ரீட் பண்ணுவேன் உங்களை அடிப்பேன் கொல்லுவேன் உங்களை கேட்குறதுக்கு ஆளே கிடையாது சட்டமே கிடையாது உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இடம் கிடையாது உங்களுக்கு காலேஜில் இடம் கிடையாது உங்களுக்கு அதாவது கேல்குலேட்டட் கேல்குலேட்டட் அட்டாக் ஆன் அ ரேஸ் அந்த ரேஸே ஜூஸ்னு ஒரு ரேஸே இருக்கக்கூடாது அவங்களால தான் நாம தோற்றோம் அவங்க தான் நாட்டை வந்து கெடுத்து அதாவது ஜெர்மனியில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு வந்து ஜூஸ் தான் காரணம்னு கொண்டு வந்து நிறுத்துறது இது எங்க இருந்து ஆரம்பிக்குது தன்னுடைய இனாபிலிட்டி டு லீட் அ கண்ட்ரி ஒரு கண்ட்ரிய முன்னிருந்து லீட் பண்ண முடியாமல் போகிற பொழுதெல்லாம் அல்லது முடியாது என்று தெரிகிற போதெல்லாம் அவர் செய் கையில் எடுத்த மந்திரம் என்ன யூதர்கள் சரியில்லை தன் நாட்டு குடிமக்களாக இருந்த யூதர்களை சரியில்லை அவங்கள பார்த்தா கொள்ளணும் அதாவது ஒரு ஒரு அந்த டாக்குமெண்ட்ரி ஒன்றில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசு பத பதைக்கும் ஜூ அண்ட் டாக் போத் சுட் ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னு போட்டிருப்பாங்க நாயும் யூத மக்களும் வெளியில் நிற்கணும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க ஒரு கடையில் அந்த லெவலுக்கு கொண்டு போயிடுவார் அந்த லெவலுக்கு கொண்டு போய் இந்த மக்களை கொல்றது அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் வராரு இப்போ கொல்றது மூணாவது பார்ட்டில் தான் இது வந்து ரொம்ப 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 விளக்கமாக எழுதப்பட்டிருக்கு ஆனால் அதை விட விளக்கமாக நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ரிஸ்லேயும் மற்ற விஷயங்கள்லையும் பார்க்கலாம் ஜெனோசைட் கேம்ப்ஸ்னு நீங்கள் ஆஷ்விச் ஜெனோசைட் கேம்ப்ஸ்னு அடிச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் ப்ரைம்லேயும் ஏகப்பட்ட டாக்குமெண்டிஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு மனசு வேணும் ஆக்சுவலாக ரைட் இப்போது இவர் என்ன பண்ணுறாரு தன்னால் பொருளாதார ரீதியாக ஒரு உயரத்தை அடைய முடியல பொருளாதார ரீதியாக தான் சொன்ன வாக்குறுதிகளை ஜெர்மனிக்கு நிறைவேற்ற முடியல வேலை கொண்டு வரேன்னு சொல்கிறாரு ஜெர்மனியை வந்து உலகத்தில் நம்பர் ஒன் நாடாக மாத்துவேன்றாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராமிசஸை வந்து கொடுத்து அவர் வந்துட்டார் அப்போது உள்ள சூழ்நிலைக்கு இவரை நம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் வந்தவர் அதை எதையும் செய்ய முடியலன்னு தெரிஞ்சதும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை கேள்வி கேட்பாங்க அதனால் மக்களுடைய சிந்தனையை திசை திருப்பதற்கு அவங்கள யூதர்களுக்கு எதிராக மாற்றுறாரு யூதர்களை கொல்றது அப்படின்றது நடக்க ஆரம்பிக்குது இப்போது பார்ட் த்ரீக்கு வருவோம் யூதர்களை கொள்வது பார்ட் த்ரீயில் ரெண்டு பேசணும்னா யூதர்களை கொள்வதுன்றது ஒரு பக்கம் நடக்குது அதுக்கு ஹிம்லர்னு ஒருத்தரை வந்து தலைமையாக போடுறாரு இந்த ஹிம்லரை பற்றி படிக்கிறதுக்கே தனியாக நமக்கு ஒரு புத்தகம் இருக்குது நம்ம வந்து ஹிம்லர்ன்ற ஒரு எவ்வளோ ஒரு மோதம் மோசமான ஹைட்ரிச்சின்னு ஒருத்தர் ஹிம்லர்னு ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த நூற்றாண்டினுடைய இந்த நூற்றாண்டு இல்லை மனித குலம்னு ஆரம்பித்ததுலேருந்து இன்று வரை அதிகமாக கொலை செய்தவர்கள் அப்படின்னா இவங்க ரெண்டு பேராக தான் இருக்க முடியும் ரெண்டு பேருனுடைய அழிவும் கற்றவையாக நடந்தது அது வேறு விஷயம் ஆனால் இந்த இருவர் தான் மனித குலத்தில் அதிகமான கொலைகளை செய்தவர்கள் அப்படி சொல்ல முடியும் ஹிம்லர் ஹிட்லர் இல்லை ஹிம்லர் ரைட் இப்போ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ இந்த யூதர்களை கொள்றதும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணல இப்போவும் கூட பப்ளிக் என்ன பண்ணுது ரைட்டு யூதர்களை நாம கொண்டுகிட்டு தான் இருக்கோம் அவங்கள வந்து க துரத்தி வச்சிட்டோம் அவங்கள வந்து காலேஜில் சேர்க்கறது டாக்டருக்கு கொண்டு வர்றதில்ல எல்லாத்துலேருந்தும் அவங்கள தள்ளிட்டோம் ஆனால் வந்து ஜெர்மனி ஒன்றும் முன்னேறின மாதிரி தெரியலையே தான் அடுத்த கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி யாருக்காக இருந்தாலும் வரும் இல்லையா அந்த இடத்துல தான் இவர் அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை கையில் எடுக்கிறாரு இப்போ நம்ம இங்கே ஒரு இப்போ ஒரு வாசகம் போட்டு பெதட்டிக்கிட்டு இருக்கோம் இங்கே என்ன பேசுகிறோம் அகண்ட இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்கோம் அதை விட ஒரு முட்டாள்தனமான சிந்தனை இருக்க முடியாது இல்லையா அது மாதிரி அவர் என்ன பேசுகிறார் அங்கே அகண்ட ஜெர்மனி அதாவது ஜெர்மனி எங்கங்கெல்லாம் ஜெர்மனியை வந்து உலக லெவலுக்கு நான் வந்து மிகப்பெரியதாக மாற்ற போகிறேன் அப்படின்னு ஏனோ வந்து பழமொழி ஒன்று சொல்லுவாங்க கூரை ஏறி கூரை ஏறி கோழி பி பிடிக்க முடியாதவன் வேறு எதையோ சொல்கிறான்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே கூரை ஏறி கோழி பிடிக்க முடியல ஆனால் வானத்தில் ஏறி நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பேசுகிற அதே கதை தான் இது ஸோ இவர் என்ன பண்ணுறாரு இந்த பர்சன் இந்த ஒரு ஒரு நம்மளால் வந்து சொன்ன வாக்குறுதிகளை செய்ய முடியல யூதர்களை கொள்வதுன்றதுல ஓரளவுக்கு கவனச்சிதறலை ஏற்படுத்தியாச்சு மக்கள் வந்து அதை நோக்கி தான் இருக்காங்க அதுதான் ஒரு ஹாட் டாக் ஷோ இப்போ இங்கே இந்து முஸ்லீம் கலவரம்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒன்றை ஏற்படுத்தி காலையில் நைட்டு அவனை கொன்னே இவனை கொன்னேன் இவனை இதை பண்ண அதை பண்ணேன் இப்படி ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இதுவும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலை அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு அகண்ட ஜெர்மனி ஜெர்மனி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு அப்படின்றத கொண்டு வரணுன்றதுக்காக அடுத்த நாட்டினுடன் மேலே நான் போர் எடு போர் தொடுக்க என்றார் இது வந்து மக்களுக்கு ஒரு பக்கத்தில் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தினாலும் இன்னொரு பக்கத்தில் அவரை ஹீரோவாக பார்க்கப்படுகிற ஏன்னா ஏற்கனவே அவர் பேச்சுக்கு மயங்கிட்டு இருக்காங்க நமக்கான ஒருத்தன் வந்துட்டான் ஏன் இவன் தான் ஏன் நமக்கு இவன் தான் ஜெர்மனியை வந்து உலக லெவலில் கொண்டு போக போகிறான் அப்படின்னு நினைக்கிற அந்த பாங்குக்கு கொண்டு வராங்க ஹிம் ஹிட்லரோட பேச்சுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு நாற்பதாவது நிமிஷம் அறியாமல் நீங்களும் கைத்தட்ட ஆரம்பிப்பீங்க அந்த பேச்சு வளம் வந்து தேசபக்தி தேசியம் ஜெர்மனி ஜெர்மானியர்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய ரேஸ் வந்து ஆரியன் ரேஸ் ஜெர்மனி தான் உலகத்தை காப்பாற்ற முடியும் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறது இப்போ நான் பேச பேச இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற நிலைமையோடு உங்களால் இதை ரிலேட் பண்ண முடியுது அப்படின்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சில சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு முன்னமே தெரியும் தெரியும் போது நாம் கொஞ்சம் அதாவது மக்களாக மனிதர்களாக நாம் ஜாக்கிரதையாக மாறுறது வந்து நல்லது இது வந்து நம்ம தொழிலில் தெரியும் குடும்பத்தில் தெரியும் யாரோ ஒருத்தங்க வந்து எல்லை மீறி போவாங்க என்னமோ நடக்க போகுது அப்படின்றத நம்மளால் உணர முடியும் ஸோ இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறார் இவர் என்ன பண்ணுறாரு முத முதல்ல யூதர்கள் சொந்த நாட்டில் இருக்கிற யூதர்கள்லாம் கொண்டாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் போல்ஸ்டிக் யூதர்கள்னு இருக்காங்க போலந்தில் இருக்கிற யூதர்களை கொல்லுவோம் ஏன்னா எனக்கு யூதர்களை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கொள்ளணும் ப்ளஸ் அங்கே இருக்கிற ஜெர்ம ஜெர்மானியர்கள் நம்ம கூட சேரணும் இவர் இவர் பாருங்களேன் எப்படின்னா அதாவது இப்போ இது இப்படி பேசுறது அதாவது இப்போ நம்ம வந்து பாகிஸ்தானை ஜெயிச்சு பாகிஸ்தானில் இருக்கிற இந்தியர்களை நம்ம கூட சேர்த்துக்கிறதுன்னு பேசுறது பாகிஸ்தானை ஜெயிச்சு அதில் எவ்வளோ பொருளை இழந்து மக்களை இழந்து அந்த போர் நடக்குதுன்றதை பற்றி யாரும் கவலைப்படுறதாகவே இல்லை ஏன்னா இவருடைய பேச்சு அங்கே இருக்கிற ஜெர்மானியர்களை நம்ம கூட சேர்க்கணும் ஜெர்மனி வந்து இன்னும் பெருசாகணும் அப்படி மேப்பிலே தான் பேசுகிறது மேப் வந்து அடுத்து இப்படி பெருசாகணும் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு பேசுகிறது அதுக்கு மக்கள் வந்து ஆரவாரமாக கைத்தட்டுறது ஸோ ஒரு நாட்டு மேலே போரிடுறாரு அங்கே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த நாடு இவருக்கு அடிபணியுது ஏன்னா இவர் இவர் இவருடைய இவர் கட்சி வளர்க்கும் பொழுதே கூடவே இந்த எஸ்எஸ்ன்னு ஒரு அமைப்பை வந்து வளர்க்குறார் அந்த அமைப்பில் வந்து அந்த எங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அப்போ ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா அகைன் நாடு ஜெர்மனி நாட்டு நலனே முக்கியம் தனியால் கிடையாது தேசபக்தி தான் ஃபர்ஸ்டு அப்படிலாம் அந்த அதாவது ஒரு ஒரு ஃபேமஸ் பழமொழி உண்டு ஒன்று உண்டு ஆங்கிலத்தில் எல்லா தவறையும் செய்கிறவன் கடைசியாக தப்பிப்பதற்கு கையில் எடுக்கும் ஆயுதம் தேசபக்தி அப்படின்வார் ஒரு ஆங்கில பழமொழி ஸோ அது மாதிரி இருக்கிற தப்பை பூரா பண்ணிவிட்டு கடைசியில் அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தேசபக்தின்னு ஒன்று கையில் எடுத்து அதில் எல்லாரையும் கொண்டு வந்து அவங்கள வந்து அடிச்சுக்க விட்டு இப்படி தான் இதுதான் நடந்துகிட்டு இருந்திருக்காங்க ஸோ முதல் நாடு ஜெயிச்சாச்சு அடுத்த நாடு அடுத்த நாடுன்னு ஒன்று ஒன்றா இவங்க போக 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 ஃப்ரான்ஸ் வந்து நம்மக்கிட்ட இவர் வரமாட்டார் வர்றதுக்கு வாய்ப்பில்லைன்னு நினச்சா ஃப்ரான்ஸையும் அவர் அடித்து ஜெயிக்கிறார் இப்படி அதாவது இவர் ஜெயிக்கிறாருன்றதை விட இவர் இவருடைய பேச்சு இவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பிரம்மை அந்த ஒரு பிரமிப்பு அதில் தான் நாடுகள் பயந்து போச்சுன்றது தான் உண்மை இவர் ஒரு மிகப்பெரிய போர் வீரர்லாம் இல்லை ஆனால் பேச்சால வந்து மக்களை நம்ப வைத்திருக்கிற தன்மை அதற்கு இவருக்கு கூடவே இவர் கூட சர்க்கிள் ஆஃப் ஈவில்னு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கும் கொஞ்சம் டைம் இருந்தால் பாருங்கள் அதில் ஒவ்வொரு இவரை சுற்றி இருந்த ஒவ்வொரு அதாவது இவருக்கு பில்டிங் இவருக்கு ஒரு தனி வீடு கட்ட வந்தவர் தான் ஒரு சிவில் இன்ஜினியர் கொத்தனார் அல்லது மேஸ்திரின்னு நம்ம சொல்லலாம் இவருக்காக ஒரு வீடு கட்ட வந்தவர் தான் ஃப்யூச்சரில் இவருடைய ஆஸ்தான ஆஸ்தான அதாவது இவருக்கு அடுத்த லெவலில் இவரை போய் பார்க்கணுன்னா அவர்கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணுன்ற லெவலுக்கு போயிடுறாரு அப்போ பாருங்களேன் தனது அப்போ அதே மாதிரி ஒரு ஃபிசிசிஸ்ட்டு ஒரு பெஸ்ட்டு ஃபிசிக்ஸில் டாப் லெவலில் இருக்கிற ஒரு ஆள் வந்து இவருடைய மீட்டிங்ஸ்க்கு வந்து லைட்டிங் வந்து கீழே இருந்து மேல் நோக்கி வைக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லைட்டை வந்து கீழே இருந்து மேல் நோக்கி வச்சா அது வந்து பிரம்மாண்டமாக தெரியும் அவர் அவர் வந்து அவரை வந்து இவர் உடனே தன்னுடைய நாட்டில் முக்கியமான மினிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக அவரை மாத்தார் அவருக்கு அதுக்கும் ஜமதுமே கிடையாது ஆனால் அவரை மாற்றுறது அதே மாதிரி பேச்சில் சிறப்பாக இருக்காருன்னொன்னே தான் கோயபல் இவர் கொண்டு வர்றாரு ஸோ இந்த மாதிரி இவரை இவரை சுற்றி ஒரு ஈவில் சர்க்கிள் ஒரு பன்னெண்டு அளவுக்கு ஈவில் சர்க்கிள் இவரை சுற்றி ஃபார்ம் ஆயிடுறாங்க அவங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை ஹிட்லர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு எதையும் செய்வாங்க அவங்க அப்படி வந்தவர் தான் ஹிம்லர் ஹிம்லர் ஹிட்லர் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு என்ன பண்றாரு யூதர்களை எப்படியெல்லாம் இன்னும் வேகமாக கொல்ல முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார் எப்படியெல்லாம் இன்னும் வேகமாக கண்டுபிடி கொல்ல முடியும் இப்போ ஒரு ரேஸே இருக்கக்கூடாதுன்னு நாம் நினைக்கும்போது சார் இப்படி பண்ணோம்னா ஆயிரம் பேரை கொள்வதுக்கு போய் பத்தாயிரம் பேரை அதே நேரத்தில் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்கிற ஒருத்தரை பிடிக்க தானே செய்யும் ஸோ ஹிம்லர் ரொம்ப க்ளோஸ் ஆகிறார் இது மாதிரி கோயபல்ஸ் வந்து ஹிட்லர் எது செஞ்சாலும் அது ஜெர்மனியினுடைய நன்மைக்கே அப்படின்னு பேசிட்டே இருப்பார் கோயபல்ஸ் மாதிரி இன்னொருத்தர் பிறக்க முடியுமான்னு தெரியல இந்த உலகத்தில் ஆனால் கோயபல்ஸ் மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்தில் சுத்திட்டு இருக்கிறது யதார்த்தம் அதாவது ஒரு விஷயம் நடக்கிறது யதார்த்தம் வேறு ஆனால் அதை வேறு விதமாக சொல்லி நம்ப வைக்கிறது மினிஸ்டர் ஆஃப் ப்ரபகண்டா வேற ஒன்று சொல்லி நம்ப வைக்கிறது இப்போ யூதர்கள் இறக்கிறதுக்கு இறக்க இறக்க என்ன சொல்லுவாங்க அன்னைக்குன்னு சொல்லட்டுமா அன்றைய ஜெர்மனியில் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் யூதர்கள் இறந்து விட்டார்கள் ஜெர்மனி இன்னும் மிகச் சிறப்பாக வரப்போகிறது அப்படின்னு சொல்றது பத்தாயிரம் யூதர்கள் இறந்து போயிட்டாங்க ஐயோன்னு சொல்றதில்லை பத்தாயிரம் யூதர்களை நாம் கொன்றிருக்கிறோம் ஆகையால் ஜெர்மனிக்கான விடிவெள்ளி மிக பக்கத்தில் இருக்கிறது இன்னும் ஒரு லட்சம் யூதர்கள் மட்டுமே அவர்களையும் கொன்றுவிட்டால் ஜெர்மனி மிகப்பெரிய நாடாக மாறிவிடும் இப்படி பேசுகிற ஒரு மனிதர் அவரை வந்து ஒரு மினிஸ்டரா வச்சு இவர் செய்கிற அனைத்து அட்டூழியங்களையும் அவர் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப மிகச்சிறப்பான விஷயம் நடக்கிற மாதிரியும் அதாவது இந்த புத்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா சரி ஹிட்லர் தப்பு பண்ணார் சரி ஹிட்லரை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் தப்பு பண்ணிணாங்க ரைட்டு எல்லாம் ஓகே ஆனால் மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன் மக்கள் இவருக்கு எதிராக போராடலை இவருக்கு எதிராக ஒரு கட்சி இருந்தது கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சி இருந்தது அவங்க ஏன் போராடலை சோஷியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு ஒரு கட்சி இருந்தது அது ஏன் போராடலை அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னா அவங்களுடைய டாப் லெவல் லீடர்ஸை வந்து இவர் சிறைபிடிச்சாரு பிடிச்சார் கொண்டாருன்னு சொன்னாலுமே கூட அவங்களுடைய பார்ட்டி ஒர்க்கர்ஸ் போராடி இருக்கணுமே ஏன் போராடல ஏன் போராடலைன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்களும் ஜெர்மனி தான் ஆளும் ஜெர்மனிக்குடைய வளர்ச்சிக்கு மிக மிக தடையாக இருக்கிறது தான் ஹிட்லர் சொல்கிறது சரிதான் கோயபல் சொல்கிறது சரிதான் அப்போ இவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்றத நோக்கி போயிட்டாங்க அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதை நம்ப அப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது மக்கள் அதாவது இப்போ இப்போது சில கொலைகள்லாம் நடக்குது இல்லை நம்ம அண்ணு முன்னாடி பார்க்குறோம் ஏமா இருக்கா சில கொலைகள்லாம் நடக்குது என்ன நடக்குது இப்போ ஒருத்தங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னு பத்து பேர் சேர்ந்து அவரை அடித்து கொண்டுறாங்க ஃபஸ்ட்டு அப்புறமா வந்து அவர் அப்படி சொல்லலைன்னு வருது இப்போ இந்த பத்து பேர் ஏன் அடித்து கொண்டாங்க இந்த பத்து பேர் அந்த குரூப்பாக சேர்ந்து அடித்து கொண்டாங்க இல்லையா அவரை அந்த கொண்டவங்களோட மனநிலை அப்போ என்னவாக இருந்ததுன்னா அது நம்ம நாட்டுக்காக எதிராக பேசினவர் இவர் அப்படின்னு சொல்லி தான் அதை பண்ணிடுறாங்க அப்புறமா யோசிச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைவர் அப்போ இது ஒரு மனம் பிறள் வியாதி பிறள் மனம் அதுதான் உண்மையை சொல்லணும்னா மென்டலி ரிட்டேர்ட் தான் இந்த குரூப் நாசி அப்படின்ற கம்யூனிட்டியை நான் எப்படி பார்ப்பேன்னா மென்டலி ரிட்டேர்டட் கம்யூனிட்டின்னு தான் பார்ப்பேன் இந்த கம்யூனிட்டி வந்து என்ன பண்ணுதுன்னா இது வந்து போரிட்டு ஜெயிக்கலான்னு இதை சொல்லலை இது இப்போ போராட்ட களம் அந்த மாதிரியான இப்போது நெப்போலியன் மாதிரி அலெக்சாண்டர் மாதிரியான ஆட்கள் இல்லை இவங்க அதே மாதிரி இவங்க வந்து ஒரு ஒரு சரியான அரசியல்வாதிகளும் இல்லை ஜனநாயக முறைப்படி ஆட்சியில் போரிட்டு ஜெயிச்சு அது அந்த ஆட்களும் கிடையாது இவங்க இவங்க இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஆட்கள் அதாவது அரசியலில் எதையும் செஞ்சு மேலே வர்றது பவரை கையில் எடுக்கிறது அடுத்தது தனக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யறதுக்கு அரசியல் பவரை காரணமாக வச்சுக்கிட்டு வார்த்தைகளால் வேறு விஷயங்களை சொல்லி நம்ப வைக்கிறது இவ்வளவு இவங்க இந்த நாசின்ற குரூப்பினுடைய யதார்த்த உண்மை இவ்வளவு தான் இவங்க பெரிய போராட்டெலாம் ஜெயிச்சவங்க கிடையாது பெரும்பாலான நாடுகள் ஹிட்லர் ஜெயித்தப்போ ஹிட்லர் சில நாடுகளை ஜெயிச்சார்னு ஒரு லிஸ்ட் போடலாம் அந்த நாடுகள்லாம் பெரும்பாலும் போரிடுறதுக்கு முன்னாடியே இவர்கிட்ட பணி பயந்தவங்க இவருடைய உண்மையான போர் ஆரம்பித்தது வந்து ரஷ்யா கூட அங்கே தான் இவர் தோற்று போனார் அப்போ உண்மையாக ஒருத்தர் போரா போரிடறதுன்னு ஆரம்பிக்கும் போது தோற்று போயிட்டார் அதுக்கு முன்னாடி வர நம்ம ஊரில் சொல்லணும்னா சும்மா அந்த பந்தா பண்ணுறது அப்படின்வாங்க இல்லைன்னா ஒரு என்னது ஹைப் கிரியேட் பண்ணுறது அப்படின்வாங்க அந்த ஏகப்பட்ட ஹைப்பை க்ரியேட் பண்ணி பண்ணி அது ஏன் ஏகப்பட்ட ஹைப்பை க்ரியேட் பண்ணாங்கன்னா பேச்சு ஜெர்மனி தான் உலகை ஆளும் ஜெர்மனி வந்து இதோ கிளம்பி விட்டது ஜெர்மனி இதோ இரண்டு லட்சம் வீரர்கள் அடி வகுத்து நிற்கிறார்கள் அப்படின்னு பேச 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 உலகம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்பளவெல்லாம் பெருசா இருக்கிற ஸ்டாலின் அதாவது ரஷ்யாவினுடைய ஸ்டாலினே ஒரு கட்டத்தில் ஜெர்மனி கூட ஒரு கான்ட்ராக்ட் இந்த பக்கம் வராத நீ அந்த பக்கம் என்னமோ பண்ணிக்க நான் நான் சைன் பண்றாரு அதையும் மீறி தன்னுடைய நாட்டுக்கு வரும்பொழுது தான் அவர் போர் எடுக்கணும்னு கையில எடுக்கிறாரு போர் கையில எடுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹிட்லர்ன்றவர் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அதுக்கு முன்னாடி வர இன்னும் ரொம்ப கலோக்கியலான ஒரு தமிழில் சொல்லணுன்னா படம் காட்டிகிட்டு இருந்திருக்கான் ஏவன் இவ்வளவு நாளாக அப்படின்றது லேட்டாக தான் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு அப்படியான ஒரு ஆள் தான் வந்து ஹிட்லர் அவருடைய நேரம் அவருடைய அவர் ஆண்ட காலத்தில் இப்போது இப்போ இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ கிடையாது ஸோ அவர் என்ன செஞ்சாலும் உலகத்தில் வந்து அவர் சொல்கிறத நம்பர் லெவலுக்கு ஜெர்மனியர்களும் உலகமும் இருந்துருச்சப்போ அதுக்கு ஒரு மினிஸ்டரு அதுக்கு ஒருத்தர் பேர் கோயபல்ஸு அவர் என்னமோ பேசிக்கிட்டே இருந்தார் உலகம் அதை நம்பிச்சு இப்படி போயிடுச்சு ஸோ இந்த மாதிரியான ஒரு மனிதர் இப்படி ஒரு மனிதரை வந்து நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது ஸோ இப்படியெல்லாம் வந்து அவர் வந்து பெரிய லெவலில் வந்து நாடுகளை பிடிக்கிற லெவலுக்கு நீங்கள் நம்ம ஊரில் வந்து ஒரு ஒரு ஊரளவுக்கு படம் காட்டுவாங்க ஒரு தெரு அளவுக்கு படம் காட்டுவாங்க எம்எல்ஏ எம்பி படம் காட்டுவாங்க அதிகபட்சம் ஒரு ஸ்டேட் அளவுக்கு படம் காட்டலாம் அதுவே முடியாது இப்போ உள்ள சூழ்நிலையெல்லாம் கண்ட்ரிலேயே படம் காட்டுறாரு ஒருத்தர்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு கண்ட்ரிக்கே ஒருத்தர் படம் காமிச்சிக்கிட்டு இருக்காரு நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் இப்படி செஞ்சிருவேன் அப்படி செஞ்சுருவேன்னு ஒருத்தர் படம் காட்டிட்டு இருக்காருனா அது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ அந்த வேலையைத்தான் ஹிட்லர் செஞ்சிட்டு இருந்திருக்காரு ரைட் இந்த மூன்றாவது பகுதிக்கு இப்போ வருவோம் இங்கே தான் வந்து ஹிட்லரினுடைய அழிவு ஆரம்பமாகுது அதாவது ஸ்டாலின் ரஷ்யாவை இவர் தொட்ட உடனே ரஷ்யான்றது வந்து ஒரு மிகப்பெரிய நாடு இப்போ ரஷ்யாவினுடைய துணை நாடாக வந்து அப்போ வந்து ரஷ்யா வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் எதிர் எதிர் துருவத்தில் இருந்தாலுமே ரஷ்யாவும் அமெரிக்காவும் இவரை அழிக்கணுன்றதில் ஒன்று சேருது ரஷ்யாவும் அமெரிக்காவும் இங்கிலாண்டும் சேர்ந்து இவர் அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை இவர் அவ்வளோ பெரிய ஆளே இல்லை ஆனா ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பமா ஹிட்லர் இருந்ததுனால நினைச்சு பாருங்க மூன்று பெரிய நாடுகள் தனக்கு எதிராக அதாவது தன்னுடைய வாழ்க்கையில இவங்க கூட ஒத்தே போக மாட்டேன்னு சொல்ற மூன்று நாடுகள் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இன்னைக்காவது ஒத்து போகுமா அன்னைக்கு ஒத்துப்போச்சு பிரிட்டன் அமெரிக்காவோட ஒத்து போகுமா அன்னைக்கு போச்சு பிரிட்டன் ரஷ்யாவோட ஒத்து போகுமா அன்னைக்கு ஒத்து போச்சு ஏன் போச்சு தனக்கு எதிரில் இருக்கிற சக்தி ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் அப்போ உலக அரசியலில் ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம் என்ன ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் ஒன்று வரும்பொழுது எதிர் எதிர் கருத்துக்களை உடைய இரு கட்சிகள் மூன்று கட்சிகள் நான்கு கட்சிகள் அல்லது நாடுகள் ஒன்று சேர்வது இயற்கை இயற்கை அவங்க ஒன்று சேர்ந்து அதை அழிப்பாங்க இதுதான் யதார்த்தம் இது நடக்கும் இது நடக்காம இருக்கவே இருக்காது இது உலக எதார்த்தம் இங்க சொல்லலை இந்தியாவுக்கு சொல்லலை உலக எதார்த்தமே இதுதான் ஒருத்தன் வந்து செய்ய வேண்டியதை தவிர்த்துட்டு அதி தீவிரமாக தன்னை பற்றிய பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே வந்தான்னா அவனுக்கு எதிரில் வந்து சேரவே முடியாதுன்னு நினைக்கிற கட்சிகள் நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து அவனை அழிக்கும் இதுதான் உலக யதார்த்தம் இது வந்து இந்த மூன்றாவது பகுதியில் மிகச்சிறப்பாக சொல்லப்படுது அதில் வந்து நான் இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் நான் எழுதும்போதும் சொன்னேன் இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நம்ம நாட்டு நிலைமை உங்க மனசுக்கு வந்ததுன்னா நிச்சயமாக அது இன்னைக்கு இருக்கிற யதார்த்த பொறுப்பு தான் அது யதார்த்தமாக உள்ளது தானே அது ஏன்னா நம்ம அது கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத கவனிக்கிறோம் ஹிட்லர் செஞ்சதை கவனிக்கிறோம் ஹிட்லர் செஞ்ச விஷயங்களை நான் இப்போ ஸ்டெப்பையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நீங்கள் வந்து அது நம்ம நாட்டோட பொருந்து போகுதா இல்லையான்றதை எஸ் நோ போட்டுக்கிட்டே வந்துருங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஹிட்லர் வந்து முத முதல்ல எதிர்க்கட்சியே இருக்கக்கூடாதுன்றார் எதிர்கட்சிகள் இல்லாத ஜெர்மனின்றார் இது இப்ப நம்ம நாட்டோட பொருந்திப்போதா இல்லையா எதிர்கட்சிகள் இல்லாத ஜெர்மனின்றார் ஃபஸ்ட் ரெண்டாவது எதிர்கட்சிகளினுடைய அனைத்து தலைவர்களையும் வேறு வேறு காரணங்களால கைது பண்ணி அரசு பண்ணி உள்ள வச்சு அல்லது கொன்று அவங்களை இல்லாம செய்யறார் எதிர்கட்சிகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அதை எல்லாத்தையும் இல்லாம பண்றார் சாரி அடுத்தது ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஜெர்மனிக்கு மாகாணங்கள் உண்டு அந்த மாகாணங்கள் அரசு முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் அங்கே உண்டு அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழ்நாடுக்கு சீஃப் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு எல்லா மாகாணங்கள்லையும் இவர் வந்து கவர்னர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறார் யார் ஹிட்லர் கவர்னர் சொல்கிறதான் எல்லாரும் கேட்கணுன்றார் ஆமாம் இல்லையா கவர்னர் தான் அப்படின்னு கொண்டு வர்றார் அப்போ என்ன எலெக்ஷனே தேவையில்லைன்றார் எலெக்ஷனே தேவையில்லை எலெக்ஷன் வந்து இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம்ன்றார் அவர் வந்து மூன்றாவது முறை தேர்தலில் ஜெயிச்சதுக்கு பிறகு எலெக்ஷனே நடக்கல அதுதான் கடைசி தேர்தல் ஐ திங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னா ஒன்னா அதுவரையே ஒன்றும் எலக்ஷனே கிடையாது சிஹிஎஸ் ஆல்மோஸ்ட் எல்லா எலெக்ஷனையும் முடிச்சிடுறாரு நோ எலக்ஷன் நம்ம வந்து என்ன சொல்றோமோ அதுதான்றார் அடுத்தது அவர் செய்கிறது பொருளாதாரத்தில் ஜெர்மனியை உலகத்தின் நம்பர் ஒன் நாடுன்னு கொண்டு வருவேன்றார் எஸ்ஆனோவா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா இப்போ அது பொருளாதாரத்தில் இருக்கிறதுலேயே வீக்காக இருக்குது ஆனால் அது வந்து நான் கொண்டு வருவேன்னு கத்துறாரு பேசிக்கிட்டே இருக்கார் பேசி பேச்சாலேயே ஆளறார் பேசிக்கிட்டே இருக்கார் சரி அது சரியாக வரல அப்படின்னு வரும்பொழுது அடுத்தது ஒன்று பண்ணுறாரு தன்னுடைய சொந்த மக்களை ரெண்டு பிரிவாக பிரித்து ஒரு பிரிவை இன்னொரு பிரிவோட அடிக்க அடிச்சுக்க வைக்கிறார் நடக்குதா இல்லையா தன்னுடைய சொந்த மக்களை சொந்த மக்களை ஒரு பிரிவு ரெண்டு பிரிவாக பிரித்து ஒரு பிரிவை இன்னொரு பிரிவோட அடிச்சுக்க வைக்கிறது நடக்குதா இல்லையா நடக்குது அப்போ ஒரு கட்டத்தில் அந்த நாடு வந்து அழிவை நோக்கி போகுது இப்போ அவர் அடுத்தது ஒன்று பேசுறாரு இது இவ்வளவும் அவருக்கு வந்து சரியா வரல அடுத்து என்ன பண்றாரு பெரும் அதாவது அகண்ட ஜெர்மனின்னு ஒன்று பேசுறாரு உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு வந்து ஜெர்மனின்னு வரணுன்றார் இங்கே அகண்ட இந்தியான்னு ஒரு பேச்சு போய்கிட்டே இருக்கா இல்லையா ஸோ அகண்ட நாடு அப்படின்னு கொண்டு வர்றார் அகண்ட நாடுல அவர் அடுத்து என்ன பண்ணுறாருனா உலகத்தில் இருக்கிற எல்லாம் இணைந்த ஒரு நாடை நான் உருவாக்க போகிறேன்றார் அதாவது இப்போது அவர் ஜெர்மனியில் இருக்கார் போலந்தில் வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் ஜெர்மனியன்ஸ் இருக்காங்கன்னா போலந்தை ஜெயித்து அதை வந்து ஜெர்மனியோட சேர்த்தணும் ரஷ்யாவில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்கன்னா ரஷ்யாவை ஜெயித்து ஜெர்மனியோட சேர்த்துனோம் ஏன்னா அது ஜெர்மனியோட நாடு ஜெர்மனியர்கள் இருக்காங்கல்ல இப்ப நம்ம இதுல ஒரு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த பேச்சு வந்துச்சு அதாவது பாகிஸ்தானை ஜெயிச்சு பாகிஸ்தானை வந்து இந்தியாவில் கொண்டு வந்து அகந்த இந்தியாவை ஆக்கிடணும் இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் எல்லாம் பாகிஸ்தான் போக சொல்லிடணும் பாகிஸ்தானை ஜெயித்து அகண்ட இந்தியாவில் நம்மளை கொண்டு வந்து சேர்த்துணும் இது இடா முட்டாள்தனமாக இருக்குன்னு பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு டீ கடையில் ரொம்ப கேஷுவலாக சொல்லிகிட்டு இருந்தான் அவன் ஏடா இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸை பாகிஸ்தான் அனுப்பணுன்றீங்க அப்புறம் பாகிஸ்தானை ஜெயிச்சு அதை நம்ம கூட சேர்த்துக்கணுன்றீங்க அப்போ அவங்க அங்கே தானே இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு எந்த புரிதலும் இல்லாத ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து அவர் செய்ய முயற்சி பண்ணுறார் இப்போ யோசிச்சு பாருங்க அவர் செய்கிற விஷயங்கள் இன்னும் நான் அவரை பற்றி சொல்ல சொல்ல உங்களுக்கு சில விஷயங்கள் உள்ள ஓட ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த கடைசி பகுதியில் அவர் அந்த மூணாவது எலெக்ஷன் ஜெயிச்சதுலருந்து சாகர் வரை அவர் தான் எல்லாம் அவர் தான் அவர் சொல்கிறது தான் ஃபியூரர் அப்படின்னா தலைவர் தலை கரெக்டாக சொல்லணும்னா தலை அவர் என்ன சொல்றாரோ அதுதான் ஹெயில் ஹிட்லர் எது செஞ்சாலும் அது ஹிட்லருக்கு தான் எது செஞ்சாலும் ஹிட்லருக்கு செய்கிறோம் ஹிட்லருக்கு செய்கிறது ஜெர்மனிக்கு செய்கிற மாதிரி நல்லா இருக்கா ஹிட்லருக்கு செஞ்சா அது ஜெர்மனி அந்த லெவலுக்கு அவர் கொண்டு போகிறார் ரஷ்யா வந்து அமெரிக்காவோட கைகோற்று இங்கிலாண்டோட சேர்ந்து சர்ச்சில் வந்ததுக்கு பிறகு இவருடைய அழிவு ஆரம்பமாகுது இவருடைய அழிவு ஆரம்பமாகும் பொழுதுதான் மக்களுக்கு யதார்த்தம் புரிய ஆரம்பிக்குது ஆனா அதில் கூட கடைசி நாள் இவர் இறக்கிற வரை கூட பதினைந்து சதவீத அளவுக்கு ஜெர்மானியர்கள் இவர் வந்து என்னமோ செஞ்சு நம்மளை காப்பாற்றிடுவார்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்போ எந்த அளவுக்கு மயக்கப்பட்டிருக்காங்க பாருங்க எந்த அளவுக்கு மயக்கப்பட்டிருக்காங்க பதினைந்து சதவீத ஜெர்மானியர்கள் மொத்த நாடு அழிஞ்சு கிடக்குது ஹிட்லர் வந்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு சாகிறாரு சோ அந்த மனிதரே சாகிறாரு ஆனால் இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னா அவர் எப்படியும் எதையாவது செஞ்சு ஏன்னா அவர் தான் நமக்கு ஆதர்ச ஹீரோ அவர் என்னமோ பண்ணிடுவார் அவர் ஒரு மெஜிஷியன் அவர் எதையோ பண்ணி அவர் முதல்ல செத்தது ஹிட்லரே கிடையாது அது டூப்ளிகேட் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுறாங்க அந்த அளவுக்கு ஒரு நாட்டை வந்து அந்த தேசபக்தி தேசியம் நாடு வளர்ச்சி பொருளாதாரம் உலகத்திலேயே நம்பர் ஒன் இதையெல்லாம் பேசி மயக்கி வைக்கிறது ஏன்னா இதுக்கு வந்து எந்த உலகமும் மயங்கும் எந்த நாடும் மயங்கும் நம்ம நாடு இல்லை எந்த நாடும் மயங்கும் இப்போ நாளைக்கே ஒருத்தன் அமெரிக்காவில் வந்து அமெரிக்கா வந்து ரெண்டாயிரத்தி நூறில் உலகத்தை விலைக்கு வாங்கும் அப்படின்னு ஒரு கோஷத்தோடு வந்தான்னா அவனுக்கும் ஓட்டு போடுவாங்க அவனையும் பெரிய ஆள் ஆக்குவாங்க அப்போ ஹிட்லருக்கு அழிவு வர 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 அவரை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தனும் தன்னுடைய சுய தன்மையை வெளிப்படுத்துகிறான் ஒருத்தன் வந்து ஹிம்லர்னு அவர் யாரை ரொம்ப பெருசாக பேசினாரோ அந்த ஹிம்லர் வந்து நேச நாடுகள் அதாவது இந்த அலைடு ஃபோர்ஸஸ்க்கு அவர் வந்து அஃபிஷியலாக வந்து லெட்டர் அனுப்புறாரு நாங்கள் தோற்றத்தை ஒத்துக்கிட்டோம் ஹிட்லர் வந்து உயிரோட இருக்க மாட்டார் கூடிய சீக்கிரம் செத்துருவார் நீங்கள் வந்து என்ன பிரசிடண்ட் ஆக்கிறீங்க ஜெர்மனியை வந்து நான் ஃபியூச்சர் பிரசிடெண்ட்டாக நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்குறேன்னு அனுப்புகிறாரு யார் சொந்த நாட்டில் யூதர்களால் தான் ஜெர்மனி போச்சு நல்லா கவனிங்க தேசப்பற்று தேசம்னு சொல்லிகிட்டு இருக்கிறவன் பேசிக்கிட்டு இருக்க மாட்டான் ஏதாவது நல்லது செய்வான் நாட்டுக்கு தேசப்பற்று அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்த இவங்க தான் நேச நாடுகளுக்கு லெட்டர் அனுப்புகிறான் யார் ஹிம்லர் என்ன அனுப்புகிறாங்க என்ன சொன்னார் இவர் யூதர்களால் தான் நம்ம நாடு வீணாக போகுதுன்னு சொன்ன அதே மனிதர் தன்னுடைய லெட்டரில் உங்களுக்கு நாங்கள் அடி பண்ணிக்கிறோம் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் நீங்கள் சொல்கிற என்ன சொல்கிறீங்களோ அதுபடி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு அனுப்புகிறார் இப்போ எங்கே போச்சு தேசபக்தி இவருடைய ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் ஆர்மி மேன் இருந்த கோயரிங் அவர் இதே மாதிரி இன்னொரு நாட்டில் தஞ்சம் புகுந்துக்கிறதுக்கு முத அவருக்கு இது ஹிட்லர் இறக்க போகிறாரு நாடு தோக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பெயிண்டிங்ஸையும் பணத்தையும் எடுத்து வேறு நாட்டில் போய் வச்சு செட்டில் ஆகிறதுக்கு உண்டான அத்தனை வேலையும் பண்ணார் அப்போ அவருக்கு எங்கே போச்சு தேசபக்தி இவர் கூட இருந்த பதினோரு பேரில் எக்ஸெப்ட் கோயபல்ஸ் எல்லோருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் வேறு நாடுகளில் தஞ்சம் புகுறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் செஞ்சாங்க எங்கே போச்சு தேசபக்தி இவங்க எல்லாம் தேசபக்தின்னு பேசிகிட்டு இருந்தவங்க ஜெர்மனியை வந்து உலகத்தின் நம்பர் ஒன் ஆக்கிறவனு பேசிகிட்டு இருந்தவங்க அப்போ தன்னுடைய உயிருக்கு பிரச்சனை வரும்போது அவன் அவன் ஓடி போயிடுவான்றது தான் எதார்த்தம் ரைட் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்த விஷயம் வந்து ஹிட்லர் எல்லோரும் இப்படி இருக்கும்போது இவர்கிட்டையும் சொன்னாங்க நீங்கள் எங்கேயாவது ஓடி போயிட்றியா உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க இங்கே இருக்காது அப்படின்னு பட் அவரும் கடைசி நிமிடம் வர நான் ஓடினா யார் அவருக்கு ஓடுறதுன்ற சிந்தனை இல்லை நல்லா கவனிங்க இருக்கிற ஆர்மியை யார் கண்ட்ரோல் பண்ணுறது நான் ஓட்டுனா அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது இவர் கண்ட்ரோல் பண்ணியே பழக்கப்பட்டவர் இவர் தான் அப்படியே அந்த தலைமை ஏரியாவிலேயே இருந்து வாழ்ந்தவர் ஸோ அதனால் நான் இங்கேயும் போமாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் இங்கேருந்து நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன் என்னுடைய ஆர்மி எப்படியாவது ஜெயிச்சு வந்துடும் அப்படின்லாம் அவர் நம்பிக்கிட்டு பதட்டிக்கிட்டு கிடக்கிறார் அவர் கூடவே அப்போ இருந்த ஒரே பர்சன் வந்து கோயபல்ஸ் ஃபேமிலியோட தன்னுடைய ஐந்து குழந்தைகளுக்கு அதாவது தான் தோற்க போகிறோம் நாடு முடிஞ்சது ஹிட்லர் செத்துருவாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கோயபல்ஸ் தன்னுடைய ஐந்து குழந்தைகளுக்கு அவரே விஷம் வச்சு கொள்கிறாரு அதுக்கப்புறம் மனைவியை கொள்கிறாரு அதுக்கப்புறம் அவரும் கொள் தன்னையே விஷம் சாப்பிட்டு இறக்கிறார் எந்த ஒரு நாடு எந்த ஒரு நாட்டினுடைய தலைவன் தன்னால் முடியாததை பேசுகிறானோ முடியாததை செய்ய நினைக்கிறானோ முடியாததை பேசிக்கொண்டே இருக்கிறானோ பேசுகிறான்னா செய்கிறவனும் இருக்கான் பட் பேசிக்கிட்டே இருக்கான்ல ஒன்றும் ஆக்ஷன் இல்லை அப்போ இவன் இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி தான் நகர்வான் மக்களை பிரித்து சூ பந்தாடுகிற சூழலுக்கு தான் வருவான் கடைசியில் அவனுக்கு முடிவு இப்படித்தான் அகோரமாக தான் இருக்கும் சரி இப்போ இவர் பேசுனதில் அப்படியே இதே மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் இட்டாலியனுடைய முசோலினிக்கு நடந்தது ஹிட்லரும் முசோலினியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் முசோலினிக்கு என்ன நடந்தது அவர் தான் உலகம் ஆச்சா போச்சான்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தார் கடைசியில் என்ன ஆனார் ஹிட்லர் யாருக்கிட்டையும் மாட்டல முஸ் இன்ஃபேக்ட் முசோலியினுடைய இறப்பு தான் ஹிட்லரை வந்து பதுங்கு குழிக்குள்ளே போயிட்டு நம்ம யாருக்கிட்டையும் மாட்டாமல் செத்து போகணும்னு அவ்வளோ தைரியசாலி வீரமானால்தானே போர் முனைக்கு வர வேண்டியது தானே முசோலினி தன்னுடைய எதிர்ப்பு படைகள்கிட்ட மாற்றுறாரு முசோலினி எப்படி கொள்றாங்க முசோலினி இவரை மாதிரியே இத்தாலியில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவர் ஒரு ஒரு அதாவது மோசமான ஆட்சியாளர் அப்படி சொல்லலாம் முசோலினியை வந்து எப்படி கொன்னாங்கன்னா அடிச்சே கொண்டாங்க மக்கள் அடிச்சே கொண்டாங்க முசோலினியும் அவர் மனைவியையும் அடித்து கொன்னதோடு மட்டும் இல்லாமல் மிலன் நகரில் சென்ட்ரலான ஒரு லொக்கேஷனில் தலகியில் கட்டி தொங்க விட்டாங்க பாடியை இதை வந்து ஹிட்லர் பார்க்குறார் ஹிட்லர் கேள்விப்படுறார் ஃபோட்டோஸ் பார்க்குறார் அதில் தான் அவர் பயந்து போகிறார் நம்ம இங்கே எங்கேயும் நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்ம மாட்டிக்கூடாது அப்படின்றதுனால தான் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்து போகிறாரு கோயபல் செத்து போகிறாரு இவங்கெல்லாம் சாகும் பொழுது பெட்ரோலை வச்சுட்டு சாகிறாங்க ஏன் பாடி கூட கிடைக்கூடாதுன்னு பாடியை எரிச்சிடணும் ஏன்னா பாடி கிடைச்சா கூட அதை வந்து எதிர் எதிர் நாடு வந்து கொண்டாடும் அதை நான் செய்யக்கூடாது பாடியை வந்து எரிச்சிடணும் அப்படின்னு செய்கிறாங்க ஸோ இப்படியான ஒரு ஒரு மனிதர் இப்படியான ஒரு மனிதர் கிட்ட தேட்ட லட்சக்கண சொல்லில் அடங்கா லட்சக்கணக்கான யூதர்களை கொன்றவர் யூதர்களை கொன்றவர் யூதர்களை கொள்வதால் ஜெர்மனி நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையை விதைச்சவர் இன்னைக்கு வர இந்தியாவில் அதிகமாக விற்கிற புத்தகங்களில் ஒன்று மெயின் கெம்ப் மை ஸ்ட்ரகிள் பை ஹிட்லர் என்னை கேட்டால் இது ஒரு விதத்தில் வருத்தமான விஷயம் ஆனால் ஒரு விதத்தில் நல்ல விஷயம்னு நான் நினப்பேன் ஏன்னா படிக்க படிக்க தான் மக்களுக்கு என்னமோ ஒன்று இதே மாதிரி இல்லை அப்படின்ற அந்த சிந்தனைகள்லாம் வரும் அல்லது இதே மாதிரி நடக்கும் பொழுது நம்மளால் உணர முடியும் ஏன்னா ஒரு ஒரு வாழ்வு வந்து இப்படி நடந்திருக்கு அதை நம்ம இப்போ பேசுகிறோம் பேசும்போதே நமக்கு உணர்றதில்ல நமக்கு தோணுதில்லை ஹிட்லர் செஞ்ச பல விஷயங்கள் ஹிட்லர் வந்து காடு காடு முறை கொண்டு வராரு ஐன்ஸ்டீன் படம் பற்றி நான் எழுதியிருப்பேன் அதில் ஒரு இடத்துல ஐன்ஸ்டீன் வந்து ஒரு கூட்டத்துக்கு போவார் அப்போ ஐன்ஸ்டீனை நிறுத்தி காடை கேட்பாங்க அவர் வந்து ரொம்ப வருத்தமாக சொல்லுவார் மைனே மீஸ் ஐன்ஸ்டீன் அப்படின்வார் அப்போ அவங்க கொஞ்சம் பயந்து போய் அவரை அனுப்பிச்சிடுவாங்க அப்போக்கு இந்த காடு சிஸ்டம் அதாவது இந்த இந்த மா இந்த நாட்டினுடைய குடிமகன் அப்படின்றத கலர் கலராக பிரித்து யூதர்களுக்குனா ஒரு காடு உனக்குன்னா ஒரு காடு அப்படின்னு பிரிச்சு அது அது அப்போ இப்போ நம்ம பேச பேச நமக்கு என்னமோ தோணுது இல்லையா என்னமோ நடக்குதே என்னமோ நடக்குதே நீங்கள் ஹிட்லரை பற்றி படிக்க 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 எந்த ஒரு நாட்டில் இருக்கிற ஹியூமன் பீயிங்கும் அந்த நாட்டில் இருக்கிற சாதாரண மனிதனும் ஹிட்லரை பற்றி படிக்கணும் ஏன் படிக்கணும் ஹிட்லர் மாதிரி தான் அழிவுகள் ஆரம்பமாகுது அப்போ இதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னா ஆட்சியில் இருக்கிறவங்களை ஓட்டு முறைப்படி தூக்கி எறியணும் இப்போது ஹிட்லர் வந்து தேவையற்ற விஷயங்களை செய்யும் பொழுது கொலை செய்யும் பொழுது யூதர்களை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கும்பொழுது ஜெர்மானியர்கள் இருந்தாங்க ஏன் கை தட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு இது நடக்காதுன்னு நினச்சாங்க அப்போ முத வேலை என்ன பண்ணணும் அவனுக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கும் நடக்கும் நம்மால் செய்ய மாட்டான் வெளியால் ஒன்று செய்வான் அப்போ முதல்ல இவனை வந்து இது சரியில்லை இந்த முறை சரியில்லைன்னு இவனை ஆட்சியிலேருந்து தூக்கி இருக்கணும் அவங்க அவங்க ஹிட்லருக்கு எதிராக புரட்சி செஞ்சு அவரை தூக்கி இருக்கணும் ஆனால் அவர் ஒரு நாடே என்ன பண்ணிச்சு ஹிட்லரோட சேர்ந்து கைதடிச்சு அப்போ அந்த நாடே அழிய ஆரம்பிச்சுது அதானே எதார்த்தம் கடைசியில் அதான் நடந்தது அந்த நாடே மொத்தமாக அழிய ஆரம்பிச்சுது அப்போ ஹிட்லரோட புத்தகம் ஹிட்லரோட படங்கள் ஹிட்லரோட டாக்குமெண்ட்ரிஸ் ஹிட்லர் சார்ந்து வருகிற புத்தகங்கள் ஹிட்லரே எழுதிய புத்தகங்கள் அத்தனையுமே நமக்கு பெரிய வாழ்க்கை பாடம் ஏன்னா தவறு செய்யும் பொழுது இப்போ பக்கத்து வீட்டில் தானே நடக்குது நமக்கு என்ன நடக்க போகுதுன்னா நமக்கு வரும் அவனை தான் அந்த ஜாதிக்காரனை தானே கேட்குறான் நம்மளை கேட்கல இல்லைன்னா நம்மளையும் ஒரு நாள் கேட்பான் ஏன் இதை சொல்கிறேன்னா ஜெர்மனி அதாவது நல்ல குழந்தைகளை பெற முடியாத ஜெர்மானிய பெண்களையும் ஹிட்லர் கொன்றார் நம்ப முடியுதா நல்ல குழந்தைகளை நல்லா ஆரோக்கியமான குழந்தைகளை பெற முடியாத ஜெர்மானிய பெண்களையும் ஹிட்லர் கொன்றார் ஏன் கொன்றாரு இவங்க வந்து நல்ல குழந்தைகளை பெற ஆரோக்கியமான குழந்தைகளை பெறலைன்னா அது ஜெர்மனி என்ற நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து பாதிக்கும் அதனால இவங்களை கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் ஹி ஹிட்லரோட நாட்டில் ஹிட்லரோட உலகத்தில் ஹிட்லரோட டைமில் ஜெர்மனியில் இருந்த பெண்கள் அப்படின்னா அவங்க நல்ல பெண்கள் அதான் நல்ல பெண்கள்னால் நான் எப்படி சொல்கிறது அது அதாவது எல்லா விதத்திலும் சரியான பெண்கள் மட்டும்தான் உயிர் வாழணும் யூதர்களுக்கு என்ன சொன்னாரோ அதை வந்து ஹிட்லருக்கு கடைசியில் ஜெர்மனியர்களுக்கும் கொண்டு வந்துட்டார் ஜெர்மனி ஜெர்மனியராக இருக்கிறதுலையே தேவையில்லாதவன் பிச்சைக்காரன் கொன்னுடு ஏன்னா அவன் இருந்தால் அவனுக்கு இந்த நாடு ஏதாவது செஞ்சிகிட்ருக்கணும் அவனை கொன்னுடு அடுத்தது க கொஞ்சம் கலகம்லாம் ரைஸ் பண்ணுறான் வாய்ஸ்லாம் ரைஸ் பண்ணுறான் நல்லதெல்லாம் கேட்குறான் அவனை ஆப்போசிட் பார்ட்டி அவன் யார் ஜெர்மனியன் தான் பட் அவனை கொண்டுடு அப்போ யாரெல்லாம் தனக்கு எதிராக இருக்காங்களோ அவங்கள கொள்றதுக்கு யூதர்கள்னு ஒரு அடையாளத்தை வச்சு கொண்டுட்டு இருந்த மாதிரி நம்ம நாட்டாலாகவே ஆயிட்டானே இவனை எப்படி கொள்வதுன்னா இவன் நாட்டுக்கு சரியில்லை தேசபக்தி தேசபக்திக்கு எதிரானவன் அந்த வார்த்தையை சொல்லி கொள்ளு அப்போ இந்த கொல்றதுன்றது மட்டும் அவர் வந்ததுலேருந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு அது மட்டும் நிற்கவே இல்லை அவர் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு விஷம் வச்சு செ வரை கொள்வது அப்படின்னு ஒன்று நடந்துக்கிட்டே இருந்துச்சு கேஸ் சேம்பர்ஸை வச்சு யூதர்களை கொள்றத நீங்கள் படிச்சீங்கன்னா ஒரு மனிதன் இந்த அளவுக்கு போக முடியுமான்ற லெவலுக்கு நீங்கள் யோசிப்பீங்க அதாவது இவனுங்களெல்லாம் சுட்டு பூமியில் புதைச்சி அது வேலை செஞ்சு முடியல சார் அதனால் மொத்தமாக கேஸ் செம்மரில் போட்டு கொண்டு அப்படியே எரிச்சு புகையை அனுப்பிச்சிட்டோம்னா இந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல இப்படி நினைச்சா ஜெர்மனி முன்னேறும்னு நம்ப வைக்கிறது இருக்குல்ல இது என்ன மாதிரியான ஒரு ஸ்கில்லாக இருக்க முடியும் அதுதான் வந்து ஹிட்லர் கோயபல்ஸ் ஹிம்லர் கோயரிங் இன்னும் நிறைய பேர் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஆளுக்கு வீடு கட்ட வந்தவன் இந்த ஆளுனுடைய தலைமை அமைச்சர் அப்போ இவரை பாராட்டிகிட்டே இருக்கணும் இவர் சொல்கிறதெல்லாம் எஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்படியான ஒரு அரசாங்கம் எவன்லாம் வந்து ஹிட்லரை வந்து கடவுளால் வந்து நீங்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் அவன் அந்த டைமில் ஹிட்லரோட அரசாங்கத்தில் ராஜா வாழ்க்கை வாழ்ந்திருப்பான் ஹி ஹி ஜெர்மனி தோற்கும் பொழுது இந்த மாதிரி முக்கியமான புள்ளிகள்லாம் வந்து கொல்லப்பட்டுட்டாங்க ஆனால் அதற்கு அடுத்த சர்க்கிளில் இருந்தவெல்லாம் எக்கச்சக்கமான பணம் பொருட்கள் நகை ஓவியங்கள் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வேறு வேறு நாடுகளில் செட்டில் ஆயிட்டாங்க அவங்களுடைய வழித்தோன்றல்கள் நாசியினுடைய வழித்தோன்றல்களாக வாழறவங்க இன்றைக்கும் பயந்து தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னா எவனோ ஒரு யூதன் எவனோ ஒரு ஜெர்மானியன் அவங்கள கொள்ளுவான் அது நடந்துகிட்டு தான் இருக்குது தேடி தேடி கொள்கிறாங்க வழித்தோன்றல்கள் ரெண்டாவது தலைமுறைன்னா கூட தேடிக்கொள்கிறான் உங்கள் உங்கள் ஃபே உங்கள் தாத்தா தான் என்ன இதை பண்ணார் உங்கள் அப்பா தான் என்ன இதை பண்ணார் அப்படி அப்போ அந்த அந்த சிந்தனைக்கான தண்டனை என்ன அவன் அவனுடைய டைமில் அது நடக்கல அந்த தண்டனை ஆனால் அவனுடைய மொத்த வாழ்க்கை கம்யூனிட்டி அடுத்த தலைமுறையில் அது நடக்குது ஸோ ஒரு ஒரு இந்த புத்தகத்தை வந்து நான் கையில் எடுக்கும் பொழுது நான் மனசில் நினச்சது வந்து இந்த புத்தகம் மூலியமா நம்ம என்ன சொல்ல போறோம் இந்த புத்தகம் என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா போலியான வாக்குறுதிகள் போலியான புகழ்ச்சி போலியா தன்னை முன்னிறுத்துக்கிறதுக்கு அதை ஒரு தடவை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அதை மெயின்டைன் பண்றதுக்காக எந்த ஒரு கேவலத்துக்கும் நீங்கள் இறங்குவீங்க அதுதான் ஹிட்லர் அதுதான் கோயபல்ஸ் அதுதான் ஹிம்லர் அதுதான் கோயரிங் அதனால இந்த புத்தகம் நமக்கு சொல்றது கன்ஸ்ட்ரக்டட் லைஃப் ஸ்டைல் தேவையில்லாதது நான் இப்படி அப்படின்ற லைஃப் ஸ்டைல் நான் இப்படி தான் இவ்வளோதான் என்னால் இது முடியும் என்னால் இது முடியாது அப்படின்னு வாழறது தான் என்னை கேட்டால் மிகச்சிறந்ததுன்னு நான் நினைப்பேன் ஸோ இத்துடன் இந்த புத்தக வாசிப்பை நான் முடிக்கிறேன் இப்போது ஹிட்லரை பற்றி ஒரு புத்தக வாசிப்பு செய்யணுன்னா ஒரு ஆறு ஏழு சீக்வல் செய்யணும் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அவ்வளவு பேசலாம் வாய்ஸ் அண்ட் அதர் வாய்ஸ் அந்த புத்தகம் தான் அடுத்த வாரத்தினுடைய புத்தகம் வைக்ஸ் அண்ட் அதர்வைஸ் அண்ட் லவ் யூ ஆல்